الحمد لله رب العالمين والآقبة للمتقين الموحدين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته التيبين الطاهرين أما بعد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون صدق الله مولانا العظيم قال رسول الله صلى الله عليه وسلم الذين إذا ذكوا ذكر الله صدق رسولنا سيدنا محمد صلى الله عليه وسلم سَرْوَ پُحَلُمْ ஏகன் அாவுக்கே உரித்தாகுக்ச சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சற்குணசீலர் சன்மார்க்க போதகர் ஷஃபி அல் முதுனிபீன் மஹம்மதுன் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதிலும் ജമാൽ ആഹിർ മാതത്തിൻ നായകർ കുത്തുബുൽ മജീദ് ഷാഹുൽ ഹമീദ് അബ്ദുൽ കാാതിർ നാഹൂരി മാണിക്കപ്പൂരി കദ്സ് അല്ലാഹുസ് രാഹുൽ അസീസ് അന്നവർ മീതിലും ഇവവിടത്തിൻ നായകർ അൽ ആലിമുൽ ഫാദിൽ അബ്ദുൽ ജവാദ് ആലിം വലിയുല്ലാ നായകം അന്നവർ മീതിലും எங்களையெல்லாம் ஆன்மீக வழியில் வழி நடாத்தும் அதி சங்கைக்கும் மரியாதைக்குமுரிய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்கள் மீதிலும் உண்டாகுக என்று கூறியவனாக புனித ஜும் ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த பதிரியா தளத்திலே கூடியிருக்கக்கூடிய கூடிய அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவ்வா ஒருவனை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அவனும் அவனின் தூதராக வந்துதித்த பெருமானா செல்லவாகுவாலை செல்லம் அன்னவர்களும் எமக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று பணித்தார்களோ அவற்றை செய்யுமாறும் எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடை விதித்தார்களோ அவற்றையெல்லாம் முற்று முழுதாக தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன் அல்லாஹு தாலா தௌஃபிக் செய்வானாக இந்த உலகத்திலே வளிமார்களான சாலிஹீன்களுடன் நாம் வைத்து கொள்ளும் ஒரு நிமிட தொடர்பானது அது எங்களையும் சாலிஹீன்களாக விகளாக மாற்றும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதர் களவெடுப்பதற்காக ஓர் வீட்டுக்கு செல்கின்றார் சென்றதன் பின்பு அவர் அறிந்து கொண்டார் இந்த வீடு கௌசுல் ஆலம் அப்துல் காதிர் ஜீலானி அன்னவர்களின் வீடென்று இவர்களின் வீட்டில் நாங்கள் களவெடுக்க கூடாது என்று நினைத்த அந்த மனிதர் எதையும் எடுக்காமல் செல்கின்றார் அப்போது கௌசலால அப்துல் காதில் ஜீலானி நாயகம் அன்னவர்கள் அல்லாவிடத்திலே சொல்கின்றார்கள் இறைவா என்னுடைய வீட்டிற்கு வந்த ஓர் மனிதர் வெறும் கையுடன் செல்லக்கூடாது அவருக்கு எதையாவது நான் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள் அப்போது அல்லாஹ் சொன்னான் முஹித்தீனே நீங்கள் எதை கொடுக்க நாடுகின்றீர்களோ அவருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அதை நீங்கள் கொடுக்கலாம் என்று சொன்னான் வலிமார்களின் அரசர் வளிமார்களுக்கெல்லாம் விலாயத் என்ற கிரீடம் அணுவிக்கக்கூடிய கூடிய மா பெரும் அரசர் அந்த திருடனுக்கு விலாயத்தை கொடுத்தார்கள் ஓசு வீட்டை விட்டும் வெளியேறுகின்ற போது அந்த மனிதர் வழியாக செல்கின்றார் திருடனாக வந்த மனிதர் சாலிகீனாக வழியாக செல்கின்றார் ஒரு நிமிட வளிமார்களின் தொடர்பு என்பது அது எம்மையும் சீதேவிகளாக ஆக்கும் நல்லோர்களாக ஆக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெருமானா செல்லல்லாகு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் விக்ருல் அன்பியா இபாதா நபிமார்களை நினைவு கூர்வு கூறுவது என்பது அது இபாதத் வணக்கமாக இருக்கின்றது விக்ரு சாலிஹீன நல்லோர்களான வலிமார்களை நினைவு கூர்வு கூறுவது என்பது கஃபாரா நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அது பரிகாரமாக இருக்கின்றது என்று பெருமானா செல்லாஹு செல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் நாங்கள் நபீமார்களை நினைவு கூர்ந்தால் அது இபாதத் தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜி தான தர்மங்கள் இதை போன்ற ஓர் அமல் இபாதத் ஆக இருக்கின்றது நபிமார்களை நினைவு கூறுவது என்பது அதே போன்று நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களை அழிக்கக்கூடிய கேடயமாக வழிமார்களை நினைவு கூறுவது இருக்கின்றது இந்த விடயத்தை அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமகுல்லா அன்னவர்கள் அல் ஜாமி உஸ் சகீர் என்ற தங்களின் கிரந்தத்தில் பதிவு செய்கின்றார்கள் இமாம் அஹ்மத் இபுன் ஹம்பல் ரலி அல்லாஹு தாலா அனு அன்னவர்கள் சொல்கின்றார்கள் சமயத்து சுஃபியான் உயினா ரலி அல்லாஹு தாலா அனு யூல் சுஃபியான் இபின் உயினா ரலி அல்லாஹு தாலா அன்ஹூ அன்னவர்கள் சொல்ல நான் கேட்டேன் தனசலுர் ரஹ்மத்து இந்த திக்ரி சாலிஹீன் நல்லோர்களான வலிமார்களை நாங்கள் நினைவு கூறுகின்ற போது அந்த இடத்திலே அல்லாவினுடைய அருள் இறங்குகின்றது என்று சொல்ல நான் கேட்டேன் என்று இமாம் அஹ்மத் இபின் ஹம்பல் ரவி அல்லாஹு தாலா அன்பு அன்னவர்கள் சொல்கின்றார்கள் இமாம் சௌரி ரவி அல்லாஹு தாலா அன்வன் அவர்கள் இந்த திக்ரி சாலிஹின தனசலு ரஹ்மா இதே கருத்தை சௌரி ரவி அல்லாஹு தாலா அன்பு அன்னவர்களும் சொல்கின்றார்கள் இதை இமாம் ஹசாலி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் இஹியா உலூமுத்தீன் என்ற கிரந்தத்தில் இரண்டாம் பாகம் இருநூற்று பதினோராம் பக்கத்தில் பதிவு செய்கின்றார்கள் அதே போன்று முஹம்மது பின் யூனுஸ் ரஹிமகுல்லா அன்னவர்கள் வலிமார்களை நினைவு கூறுவதை விட உள்ளத்திற்கு மிகவும் பிரயோசனம் அளிக்கக்கூடிய ஓர் விடயத்தை நான் காணவில்லை என்று சொல்கின்றார்கள் இந்த விடயங்களை வைத்து நாங்கள் புரிந்து கொள்வது என்ன நல்லோர்களான வலிமார்களை நாங்கள் நினைவு கூற வேண்டும் அவர்களை நாங்கள் நினைவு கூறுகின்ற போது அந்த இடத்திலே ரஹ்மத் எனும் அருள் இறங்குகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் அந்த அடிப்படையில் எங்களுடைய இந்த தளத்திலே பல வளிமார்களை நாங்கள் புகழ்கின்றோம் அப்துல் காதில் ஜீலானி நாயகம் ஹாஜா மொயனுதீனில் சிஷ்டி அதிமீரி சஞ்சரி நாயகம் இம்மாதத்தின் நாயகர் குத்துபுல் மஜீத் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் போன்ற பெரும் கொண்ட குத்துபுமார்களை வளிமார்களை நாங்கள் புகழ்கின்றோம் இவர்களை நாங்கள் புகழ்கின்ற போது எங்களுக்கு அருள் கிடைக்கின்றது அவர்களுடன் நாங்கள் வைக்கின்ற இந்த தொடர்பு என்பது நாங்கள் மூதேவிகளாக இருந்தால் எங்களை சீதேவிகளாக ஆக்குகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிலர் நினைக்கின்றார்கள் வலிமார் என்பவர்கள் கராமத் எனும் அற்புதம் நிகழ்த்தினால்தான் அவர்கள் மாறல் என்று ஒரு வழி என்பவர் அவர் கராமத் எனும் அற்புதம் நிகழ்த்தினால் மாத்திரம் அவர் வழி அல்ல சில வலிமார்கள் அற்புதம் காட்ட மாட்டார்கள் அதை கொண்டு நாங்கள் அவர்களை வழி என்று சொல்லாமல் விடக்கூடாது வழி என்பதற்கு அவருக்கு மூன்று தகுதிகள் இருக்க வேண்டும் இமாம் இபுன் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொல்கின்றார்கள் புகாரி ஷரீபின் விரிவுரையாளர் அவர்கள் சொல்கின்றார்கள் வலி என்பவருக்கு மூன்று தகுதிகள் இருக்க வேண்டும் அதில் ஒன்று அல் பில்லா அவர் அல்லாவை பற்றி அறிந்திருக்க வேண்டும் அல்லாவை பற்றி எவ்வாறு அறிய வேண்டுமோ அந்த அமைப்பிலே அவர் அறிந்திருக்க வேண்டும் அல் மவாக்கிபு அலா தாத்தி இறைவனுடைய வழிப்படுதலில் நேமமாக அவர் இருக்க வேண்டும் அதே போன்று அல் முஹ்லி சுஃபி இபாதத்தி அவர் செய்யக்கூடிய வணக்கம் என்பது இஹ்லாஸ் உடையதாக களப்பற்றதாக இறைவனுக்கானதாக இருக்க வேண்டும் இந்த மூன்று தன்மைகள் எவரிடத்தில் காணப்படுகின்றதோ அவர்தான் வழி என்று இமாம் இபுன் ஹாஜர் அல் அஸ்கலானி ரஹிமகுல்லா அன்னவர்கள் சொல்கின்றார்கள் பெருமானா செல்லு அலைஹி வசல்லம் அன்னவர்களிடத்தில் கேட்கப்பட்டது மன்ஹும் அவுடியா உல்லா நாயகமே அல்லாவின் வழி என்றால் யார் என்று கேட்கப்பட்டது அதற்கு பெருமானா செல்லவாகு அழகி வ செல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் இதா துக்கு துக்கிரல்லா யாரை நினைத்தால் யாரை நினைவுகூர்ந்தால் அல்லாவின் எண்ணம் எமக்கு ஏற்படுமோ அவர்கள்தான் வழிமார்கள் என்று பெருமானா செல்லல்லாஹுவேஹிவ செல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் அப்படியென்றால் ஓர் மனிதர் கராமத் எனும் அற்புதம் காட்டுவது அவர் வழியாக இருப்பதற்கு நிபந்தனையாக கருதப்பட மாட்டாது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மௌலானா ரூமி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் சொல்கின்றார்கள் ஹாசானே ஹுதா ஹுதா நஃபாசத் அல்லாஹ்வின் வலிமார்கள் என்பவர்கள் அவர்கள் அல்லாஹ் அல்ல யேஹின் ஹுதாசே ஜூதா நஃபாசத் ஆனாலும் அவர்கள் அல்லாஹை விட்டும் தூரமானவர்களும் அல்ல என்று இமாம் மௌலானா ரூமி ரஹிமகுல்லா அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் இவர்கள்தான் வலிமார்கள் இந்த வலிமார்களில் பல தரப்பட்ட படித்தரங்களை கொண்ட அந்தஸ்து அந்தஸ்துக்களை கொண்ட வலிமார்கள் இருக்கின்றார்கள் சுமார் எட்டு பிரிவினர்கள் இருக்கின்றார்கள் வலிமார்கள் அதில் முதலாவது வகையைச் சேர்ந்தவர்கள் நுகபாக்கல் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இவர்கள் முன்னூறு பேர் இருப்பார்கள் இவர்களுக்கு வெளிப்படையான அடையாளங்கள் உள்ரங்கமான அடையாளங்கள் என்று பத்து அடையாளங்கள் இருக்கின்றன நான்கு அடையாளங்கள் வெளிப்படையானதாகவும் ஏனைய அடையாளங்கள் உள்ரங்கமானதாகவும் இருக்கும் அதில் ஒன்று கஸ்ரத்துல் இபாதா இந்த நுக்கபாக்கள் என்பவர்கள் அதிகம் வணக்கம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஓர் நாளைக்கு சுமார் ஆயிரம் ரக்கத்துக்கள் தொழுபவர்களாக இருந்த வழிமார்களும் இருக்கின்றார்கள் அதே போன்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் எவ்வளவுதான் பொருளாதாரத்தை கொண்டு கொடுத்தாலும் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் உலகத்தில் வாழ்வார்கள் ஆனால் இந்த உலகத்தோடு ஒட்டி இருக்க மாட்டார்கள் தாமரை இலையில் எவ்வாறு தண்ணீர் ஒட்டாதோ அதே போன்று இந்த உலகத்தில் இந்த உலகத்துடைய அம்சங்களில் இந்த வலிமார்கள் ஒட்டி நடக்க மாட்டார்கள் அதே போன்று அத்தஜர் அணில் இராதா இவர்களுக்கு இருக்கக்கூடிய மூன்றாவது அடையாளம் இவர்களுடைய மனம் எதை விரும்புகின்றதோ அதற்கு மாற்றம் செய்வார்கள் இவர்கள் ஓர் விடயத்தை விரும்பினால் இந்த பொருளை நாங்கள் வாங்க வேண்டும் அல்லது இந்த உணவை நாங்கள் சாப்பிட வேண்டும் என்று விரும்பினால் அந்த விடயத்திற்கு அவர்கள் மாற்றம் செய்வார்கள் இமாம் சரி சகதி குளிர்ந்த நீர் குடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது பன்னிரண்டு வருடங்கள் இந்த ஆசையுடன் இருந்தார்கள் அதன் பின்னால் அவர்களின் முறீதின்கள் குளிர்ந்த நீரை கொடுத்தும் கூட அவர்கள் அந்த நீரை பருகவில்லை காரணம் என்ன அவர்களின் மனம் எதை விரும்புகின்றதோ அதற்கு மாற்றம் செய்யக்கூடியவர்கள் நுகபாக்கல் குவத்தே முஜாகதா எப்போதும் அல்லாவுடன் நெருங்கியிருப்பார்கள் அல்லாவுடன் எப்படி நெருங்க முடியும் என்ற முஜாகதா என்ற முயற்சியிலே இருந்து கொண்டே இருப்பார்கள் இந்த நான்கு விடயங்களும் நுகபாக்களுக்கு இருக்கக்கூடிய வெளிப்படையான அம்சங்களாக இருக்கின்றது அதே போன்று உள்ரங்கமான ஆறு அம்சங்கள் இருக்கின்றன அத்தௌபா எப்போதும் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள் அல் இனாபா தன்னை எப்போதும் அல்லாவிடத்தில் ஒப்படைத்தவர்கள இருப்பார்கள் தான் விடயங்களை எப்போதும் எண்ணிக்கொண்டே இருப்பார்கள் அல்லாவுடைய விடயத்தில் இன்று நான் என்ன நல்லமல் செய்தேன் அவனுக்கு எந்த விடயத்தில் நான் மாறு செய்தேன் என்ற முஹாசபத் என்று சொல்லப்படக்கூடிய எண்ணத்திலே இருப்பார்கள் அத்தபக்குர் அல்லாவை பற்றிமும் சிந்தித்து கொண்டவர்களாக இருப்பார்கள் எப்போதும் எல்லா விடயங்களிலும் பற்றி பிடித்தவர்களாக இருப்பார்கள் எப்போதும் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக பயிற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் இவர்கள் நுக்கபாக்கல் வலிமார்களில் ஓர் பிரிவினர்கள் அதே போன்று இரண்டாவது பிரிவினர்கள் நுஜபாக்கள் இவர்கள் சுமார் எழுபது பேர் இருப்பார்கள் இவர்களுக்கும் வெளிப்படையான உள்ரங்கமான அம்சங்கள் இருக்கின்றன இவர்களில் மூன்றாவது வகையினர் அபுதாகல் என்று சொல்ல சொல்லப்படக்கூடிய பிரிவினர்கள் இவர்கள் சுமார் நாற்பது பேர் இருப்பார்கள் ஒரே நேரத்தில் பல உடல்களை எடுப்பார்கள் பல உருவங்களில் பல இடங்களில் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு விலங்குகளும் மீன்களும் கட்டுப்படும் இந்த அபுதாளல் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அபு உரைகானா என்ற சஹாபி இடத்தில் ஆட்டோரம் பக்கத்தில் இருந்து தன்னுடைய ஆடையை தைத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் அபு அன்ஹு அன்னவர்களின் கையிலே இருந்த ஊசி விழுந்துவிட்டது ஆற்றில் அப்போது அந்த ஊசியை எடுத்து எடுத்துக்கொள்வதற்காக அந்த ஆற்றிலே இருந்த மீன்கள் போட்டி போட்டுக் கொண்டு அந்த ஊசியை எடுத்து அபு உரை அல்லாத்திடத்திலே ஒப்படைத்தன இவர்கள் அபுதாலாக வாழ்ந்தார்கள் என்று வரலாறு சொல்கின்றது அதே போன்று வலிமார்களில் நான்காவது பிரிவினர் இவர்கள் எட்டு திசையிலும் எட்டு பேர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று இவர்களுக்கு வசப்படும் அதே போன்று ஐந்தாவது பிரிவினர் அகையார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இவர்கள் சுமார் ஐந்து பேர் இருப்பார்கள் இவர்களில் வெளிப்படையான அம்சங்கள் இருக்கின்றன இவர்கள் அதிகம் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போன்று பிறரின் மரணத்தை அறியக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர் எப்போது மரணிப்பார் எத்தனை வருடம் இவர் உயிருடன் வாழ்வார் என்பதை அறியக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் ஆறாவது பிரிவினர் அன்வார்கள் இவர்கள் சுமார் மூன்று பேர் இருப்பார்கள் மூன்று வழிமார்கள் தான் அன்வார்கள் என்ற படித்தரத்தில் இருப்பார்கள் இவர்களுடைய சிறப்பம்சம் இவர்களும் வழியாக இருந்து பிறரையும் வழியாக ஆக்கக்கூடியவர்கள் பிறரையும் வழியாக மாற்றுவார்கள் மன்னர் அவர்களின் மனைவி சுபைதா அம்மாவை வழியாக மாற்றியவர்கள் இவர்கள் மிஸ்ரி அன்னவர்கள் பாதையோரமாக மணல் வீடு கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்போது ஹாரூன் ரஷீத் மன்னரும் அவரின் மனைவி சுபைதா அம்மாவும் பாதையால் சென்று கொண்டிருக்கின்றார்கள் தின்னூன் மிஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் மண் வீடு கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்போது சுபைதா அம்மா அவர்கள் இந்த மண் வீடை எனக்கு தாருங்களேன் என்று கேட்டார்கள் அதற்கு தின்னு மிஸ்ரி ரஹிமகுல்லா அன்னவர்கள் சொன்னார்கள் மண் வீடு முப்பது ரூபாய் அப்படியா தாருங்கள் என்று முப்பது ரூபாயை கொடுத்து விட்டு சுபைதா அம்மா அந்த வீடை வாங்கினார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் வீடு சென்றதன் பின்னால் மனைவிக்கு ஏசுகின்றார்கள் மண் வீடை வாங்கிவிட்டாயே இந்த வீட்டிலே என்ன பிரயோசனம் இருக்கின்றது என்று திட்டினார்கள் அதன் பின்னால் மன்னர் உறங்குகின்றார் உறங்கிய மன்னருக்கு கனவு ஏற்படுகின்றது கனவு ஆண்கின்றார் கனவிலே சுவர்க்கத்தில் ஓர் மாளிகையை காணுகின்றார் மன்னர் அப்போது அந்த மன்னர் கேட்கின்றார் இந்த மாளிகை யாருடைய மாளிகை என்று கேட்டபோது அங்கே இருந்த அங்கே இருந்த ஓர் மலைக்கு சொல்கின்றார்கள் இது உங்களுடைய மனைவி சுபைதா அம்மாவின் மாளிகை என்று சொல்லப்பட்டது அப்படியா இந்த மாளிகை சுபைதா அம்மாவின் மாளிகையா என்று கேட்டபோது அந்த மலைக்கு சொன்னார் ஆம் இந்த மாளிகையை சுபைதா அம்மா முப்பது ரூபாய்க்கு வாங்கினார் என்று அந்த மலைக்கு சொன்னார் இதை கேட்ட மன்னர் கண் விழித்த போது அவரும் மண் வீடு வாங்குவதற்காக விந்நூலில் மிஸ்ரி ரஹிமஹுல்லா அன்ன செல்கின்றார் மன்னர் அப்போது அவர்கள் சொல்கின்றார்கள் பார்த்தவருக்கு மண் வீடு கிடையாது நீங்கள் கனவிலே மண் வீடை கண்டுவிட்டீர்கள் ஓர் மனிதர் என்னிடத்திலே மண் வீடு வாங்கினால் எதை அவர் பிரயோசனமாக பெறுகின்றார் என்பதை நீங்கள் கனவின் மூலமாக அறிந்துவிட்டீர்கள் எனவே அறிந்தவருக்கு மண் வீடு கிடையாது அறியாமல் எவர் வாங்குகின்றாரோ அவருக்குத்தான் மண் வீடு கொடுக்கப்படும் என்று அன்னவர்கள் சொன்னார்கள் இவர்கள்தான் பிறரையும் வலிமார்களாக ஆக்கக்கூடியவர்கள் அதே போன்று வலிமார்களில் ஏழாவது படித்தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இமாமான் இரண்டு பேர் இருப்பார்கள் இவர்களில் ஒருவர்தான் நபியுனா சுலைமான் அன்னவர்களின் காலத்தில் வாழ்ந்த எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் ஒரு நொடிப்பொழுதில் எதையெல்லாம் செய்ய முடியாது கற்பனைக்கே எட்டாத விடயங்களை செய்து காட்டக்கூடியவர்கள் இந்த அந்தஸ்தை உடைய வழிமார்கள் அதே போன்று அதி உயர் படித்தரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இருப்பார் அவர்கள்தான் என்று சொல்லப்படக்கூடிய படித்தரத்தை உடைய வழிமார்கள் இவர்களில் ஒருவர் தான் அப்துல் காதில் ஜீலானி ரவி அல்லாஹூ தாலா அன்பு அன்னவர்கள் அதே போன்று இம்மாதத்தின் நாயகர் குத்புல் மஜீத் வஹீத் ஷாஹுல் ஹமீத் அப்துல் காதிர் காதின் மாணிக்கபூரி கதஸ் அல்லா சரஹுல் அசீஸ் அன்னவர்கள் இவர்கள் குத்துபு என்று சொல்லப்படக்கூடிய கௌது என்று சொல்லப்படக்கூடிய அந்தஸ்தில் வாழ்ந்தவர்கள் இவர்கள் ஹிஜ்ரி தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு ஜமாதுல் ஆகிர் பிறை பத்து வெள்ளிக்கிழமை பிறந்தார்கள் அதே போன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஜமாதுல் ஆகிர் பிறை பத்து வெள்ளிக்கிழமை மறைந்தார்கள் பெருமானா செல்லவாஹு அலைவ செல்லம் அன்னவர்கள் எவ்வாறு ரபி உல் அவ்வல் மாதம் பன்னிரண்டாம் இரவு திங்கக்கிழமை பிறந்து திங்கக்கிழமை மறைந்தார்களோ அதே போன்று குத்புல் மஜீத் ஷாஹுல் ஹமீத் நாயகம் அன்னவர்களும் பிறை பத்தில் வெள்ளிக்கிழமை பிறந்து பிறை பத்து வெள்ளிக்கிழமை மறைந்தார்கள் சுமார் அறுபத்து எட்டு ஆண்டு காலம் வாழ்ந்தவர்கள் இவர்களின் தந்தையின் பெயர் ஹசன் குத்தூஸ் தாயாரின் பெயர் ஃபாத்திமா இந்த ஹசன் குத்தூஸ் ஃபாத்திமா ஆகிய இருவரும் பெருமானா செல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்களின் பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் இருவரும் பெருமானா செல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்களின் அகலு பைத்தினர்கள் தந்தை பெருமானாரின் பரம்பரையாக அகலு பைத்தாக இருந்தால் மன ம மகனும் அகலுபைத்தாக செய்தாக வருவார் ஆனால் வலிமார்களில் அதிகமான பெற்றோர்கள் பெருமானாரின் குடும்பத்தினராக இருந்திருக்கின்றார்கள் இந்த பிரிவினருக்கு அரபியில் என்று சொல்வார்கள் தந்தையும் பெருமானாரின் வழிமுறை தாயும் பெருமானாரின் வழிமுறையாக இருந்தால் இவர்களுக்கு என்று சொல்லப்படும் இவர்களின் இயற்பெயர் அவர்களுக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் அப்துல் காதிர் என்பது இவர்களின் சிறப்பு தான் குத்துபுல் மஜீத் ஷா உல் ஹமீத் என்பதெல்லாம் இவர்களின் சிறப்பு பெயர்களாக இருக்கின்றது இவர்களுக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் அப்துல் காதிர் வளிமறில் அநேகமானவர்கள் அப்துல் காதிர் என்ற பெயரிலேதான் வாழ்ந்து இருக்கின்றார்கள் வளிமார்களில் எடுத்துக்கொண்டால் மஹித்தீன் அப்துல் காதில் ஜீலானி ரவி அல்லா அவர்களின் பெயர் அப்துல் காதிர் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகத்தின் எங்களுடைய காதிரியா எடுத்துக்கொண்டால் அதிகமான ஷே குமார்களின் பெயர் அப்துல் காதிராக இருக்கின்றது அப்துல் காதிர் என்ற பெயர் வைத்தாலே அவர்கள் வழி ஆகின்றார்களோ என்று எமக்கு நினைக்க தோன்றுகின்றது அது குத்துபுல் அக்தீன் அப்துல் காதில் ஜீலானி நாயகத்தின் பெயராக இருப்பதால் அந்த சிறப்பை அல்லாஹ் கொடுத்தானோ என்னவோ எமக்கு தெரியாது அப்துல் காதிர் என்று பெயர் வைத்த அநேகமானவர்கள் வலிமார்களாக வாழ்ந்து இருக்கின்றார்கள் இவர்களின் உருஸ் கந்தூரி நிகழ்வு இன்னும் ஒரு சில வாரங்களில் எமது பதிரியா தளத்திலே நடைபெற இருக்கின்றது அவர்களின் கந்தூரி நிகழ்வில் அவர்களை பற்றிய வரலாறுகள் அவர்களை பற்றிய அவர்கள் செய்து காட்டிய காராமத்துக்கள் பேசப்படும் அந்த நிகழ்வுகளில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு அவர்களின் அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களின் அன்பும் அருளும் எமக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய ஹுத் பிரசங்கத்தை முடித்து விடைபெறுகின்றேன் அசலாமலை வரமத்துலாஹி வபர்த்து